குழந்தைகளா வணக்கம். மீண்டும் சந்திக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். நம்ம கதை இன்னும் முடியவே இல்லைல்லவா. காட்டுக்குள்ள இருக்கிற காவலர்கள் இருக்காங்க, விலங்குகளை பாதுகாக்கிறாங்க. இந்த கதை இன்னும் முடியல. அந்த கதையில் நிறைய பேர் காவல் காத்துட்டு இருக்காங்க அல்லவா. அவங்களுக்கான உணவு எல்லாமே தயாராகிட்டு இருக்கு. அதெல்லாம் யார் செஞ்சிட்ருக்கிறா? எல்லாம் அதே விலங்குகள் தான் செய்துட்டு இருக்கிறார்கள் அல்லவா. அந்த சமையல் வேலையெல்லாம் யார் பார்த்துட்டு இருந்தாங்கன்னு பார்த்தோம். நம்ம மான், நரி, முயல், அணில் இந்த நாலு பேரும் தான் சமையல் வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் கொஞ்சம் பேர் விறகு பெருக்க போனாங்க அல்லவா. சமையலுக்கு விறகு வேணும் அல்லவா. அந்த விறகு பெருக்க போயிருக்காங்க. இந்த விறகு பெருக்க போனவர்கள் விறகு எடுத்துகிட்டு வந்தாங்களா? அந்த விறகு பெருக்க போனவர்கள் கூட வேறும் சிலரும் விறகு பெருக்க போயிருக்கிறார்கள். அதை ஒன்று பார்ப்போமா, யாரெல்லாம் விறகு பெருக்க போனார்கள், எப்படி அவர்கள் விறகு பொறுக்கி கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிறத ஒன்று பார்க்கலாமா. புத்தகத்தை எடுத்துக்கோங்க, கணக்கு புத்தகத்தில் பக்கம் எண் 100 அதை எடுங்க. அதில் நம்ம பார்ப்போம் எப்படி விறகு பொறுக்கினார்கள், எவ்வளவு பேர் போனார்கள், எப்படி கொண்டு வந்தார்கள் பார்க்கலாம். ஓகேவா? விறகு கட்டுகள். சமையலுக்கு விறகு வேண்டும். விறகு கொண்டு வர யானையும் குதிரையும் கழுதையும் ஒட்டகமும் உதவி செய்தன. 10 விறகுகள் சேர்ந்தால் ஒரு கட்டு. அவ்வாறு ஏராளம் விறகு கட்டுகள் தயாரானது. பாருங்க, விறகு பொறுக்க போனதில் அவங்களுக்கு உதவி செய்வதற்காக யானை, குதிரை, கழுதை, ஒட்டகம் இவர்கள் எல்லாமே உதவி செய்திருக்காங்க. எப்படின்னா இவங்களும் கூட போய் கொஞ்சம் கொஞ்சம் விறகுகளை சுமந்து கொண்டு வந்து இந்த சமையல் அறையில் கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இவங்க எப்படி கொண்டு வந்துருக்காங்களாம்மா? 10 விறகுகள் சேர்ந்து ஒரு கட்டு கட்டி வச்சுருக்காங்க. 10 விறகுகளாக சேர்த்து சின்ன சின்ன கட்டுகளாக ஆக்கி இந்த மாதிரி இவங்களெல்லாம் கட்டுகளை தூக்கி மேலே வச்சு கொண்டு வருவாங்க. ஒவ்வொரு விறகாக வச்சு கொண்டு வரக்கு ரொம்ப சிரமம், அதனால் கட்டி தான் கொண்டு வருவாங்க. இப்போ நம்ம பாருங்கள், நம்ம ஊர்லேயுமே வந்து எல்லோரும் விறகு பொறுக்க போனாங்கன்னா விறகு எப்படி கொண்டு வருவாங்க? தலையில் சுமந்துட்டு விறகை பொறுக்கி கட்டி தலையில் சுமந்தால் கொண்டு வருவாங்க. அப்படி தானே கொண்டு வர முடியும். அதே போல் இவங்களும் விறகுகளை பொறுக்கி கட்டி கொண்டு வந்துருக்காங்க. அது எப்படி கொண்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க, 10 விறகுகளாக கட்டி கொண்டு வந்திருக்காங்க. பாருங்கள் யார் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். புத்தகத்தை பாருங்கள். குதிரை கொண்டு வந்த விறகுகள். குழந்தைகளா பாருங்க, அங்கே எப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி விறகுகள் இருந்தது. இதை 10 குச்சிகளை ஒன்றில் கட்டிட்டாங்க. நம்மளும் அதே போல் கட்டலாமா? பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த 10 குச்சிகளையும் இந்த 10 குச்சிகளையும் சேர்த்து கட்டிடுவோம். ஓகே. இதே போல விறகுகளை 10 குச்சிகளுக்கு ஒரு கட்டாக வைத்து தான் அவர்கள் கொண்டு வந்தார்கள். இதில் பாருங்க, குதிரை கொண்டு வந்தது எத்தனை இருந்தது பாருங்க. அந்த கட்டு வந்து 2 எண்ணம் இருந்தது அல்லவா. 2 கட்டுகள் இருக்குது, அப்புறம் தனித்தனியான குச்சிகளும் இருந்தது. அதுபோல பார்க்கலாம். பாருங்க குழந்தைகளா, இதுதான் குதிரை கொண்டு வந்த விறகுகள். 2 கட்டு இருந்ததல்ல வயல. இதான் 1, 2 கட்டும் இருந்தது, அப்புறம் தனித்தனியான குச்சிகள் எத்தனை இருந்தது? 6 இருந்தது. இதான் 1, 2, 3, 4, 5, 6 6 குச்சிகள் தனியானது. அப்போ 2 கட்டும், 6 தனித்தனி குச்சிகள். அதாவது 2 10களும் 6 1களும் 2 10கள் 6 1கள். எவ்வளவு குச்சி அவங்க கொண்டு வந்திருக்காங்க? குதிரை கொண்டு வந்த விறகுகள் எத்தனை எண்ணி பாருங்க நீங்க. இது எண்ணுங்க பார்க்கலாம். இது எவ்வளவு? 10. இது எவ்வளவு? 10. இது ரெண்டும் சேர்த்தால் எவ்வளவு? இந்த 10 இந்த 10 சேர்த்தால் எவ்வளவு? 20. 20 அப்புறம்தான் 21, 22, 23, 24, 25, 26 26 விறகுகளை குதிரை கொண்டு வந்தது. இதை சுலபமாக எண்ணுறதுக்கு 10, 10, 20, 20, 6, 26 விறகுகளை குதிரை கொண்டு வந்தது. இனி அடுத்தது பாருங்கள், யார் விறகு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்ற புத்தகத்தில் பாருங்கள்.
கழுதை கொண்டு வந்த விறகுகள், கழுதை கொண்டு வந்த விறகுகள் எவ்வளவு கட்டு இருக்குது, எவ்வளவு ஒன்றுகள் இருக்குன்னு பாருங்க, மூன்று கட்டுகளும் இரண்டு ஒன்றுகளும் இருக்குது அல்லவா. பாருங்க, இதுதான் கழுதை கொண்டு வந்த விறகு கட்டுகள், மூன்று பத்துகள் இருக்குது அல்லவா. அதாவது மூன்று கட்டுகள் இருக்குது, இரண்டு தனித்தனி விறகும் இருக்குது. இந்த ஒரு கட்டு, இரண்டு கட்டு, மூன்று கட்டு, அப்புறம் ஒன்று இரண்டு, மூன்று பத்துக்கள்னா அப்போ எவ்வளவாச்சு, பத்து இருபது முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு. எப்படி படிக்கலாம், மூன்று பத்துகள் இரண்டு ஒன்றுகள், மூன்று பத்துகளும் இரண்டு ஒன்றுகளும் சேர்ந்தால் எவ்வளவு, மூன்று பத்துகள் முப்பது, இரண்டு ஒன்றுகள் இரண்டு, முப்பதும் இரண்டும் முப்பத்தி இரண்டு. முப்பத்தி இரண்டு விறகுகளை கழுதை கொண்டு வந்தது. இது போல நிறைய நீங்கள் செய்து பார்க்க வேண்டும். இப்போ நான் உங்களுக்கு இது போல சில கணக்குகளை தருகிறேன், நீங்கள் நோட்டில் இப்போவே நீங்கள் செய்யுங்க. எத்தனை பத்துகள் இருக்குது, எத்தனை ஒன்றுகள் இருக்குது, மொத்தம் எத்தனை விறகுகள்னு நீங்கள் இப்போ எழுத வேண்டும். குழந்தைகளா, இப்போ பாருங்கள், இப்போ நான் காண்பித்துள்ளதில் எத்தனை விறகுகள் இருக்குது நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதணும். பாருங்கள், ஒரு கட்டு இருக்குது, அப்புறம் தனி விறகாக இந்த ஒன்று இரண்டு இருக்குது, ஒரு கட்டு அப்புறம் இரண்டு தனி விறகு, ஒரு பத்து அப்புறம் இரண்டு, மொத்தம் எத்தனை இது கண்டுபிடித்து எழுதுங்கள் பார்க்கலாம். ஓகே, எழுதிவிட்டீர்களா? ஓகே, எவ்வளவு வந்தது? ஆ சரி, எவ்வளவு, பனிரெண்டு. பத்தும் இரண்டும் பனிரெண்டு விறகுகள். ஓகே, வெரி குட். அடுத்தது பார்ப்போம். இப்பொழுது பாருங்கள், எத்தனை கட்டுகள் இருக்கு, மூன்று கட்டுகளும் ஒரு விறகும் இருக்குது. இதில் எவ்வளவு விறகுகள் இருக்கு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எழுதுங்கள், நோட்டில் எழுதுங்கள். எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம், எவ்வளவு இருக்கு? ஆ சரி, முப்பத்தி ஒன்று. சரி, இப்பொழுது பாருங்கள், எழுதிவிட்டீர்கள் நினைக்கிறேன். சொல்லுங்க, எழுதுனவங்க சொல்லுங்க பார்ப்போம், எத்தனை எழுதிருக்கீங்க? ஐம்பத்தி நான்கு. சரியான விடை ஐம்பத்தி நான்கு. ஓகே, அப்ப இது போல நமக்கு பத்துக்களையும் ஒன்றுகளையும் சேர்த்து பொழுது சுலபமாக உங்களால சேர்த்து சொல்ல முடிய வேண்டும். ஓகேவா? இனி புத்தகத்தை பாருங்கள். குதிரையும் கழுதையும் கொண்டு வந்த விறகுகள் மொத்தம் எத்தனை, எப்படி கண்டுபிடிப்பது? இருபதையும் முப்பதையும் கூட்டினால் ஐம்பது, ஆறையும் இரண்டையும் கூட்டினால் எட்டு, மொத்தம் ஐம்பதும் எட்டும் ஐம்பத்தி எட்டு. பாருங்கள் குழந்தைகளா, இவைதான் குதிரையும் கழுதையும் கொண்டு வந்த விறகுகள். குதிரை கொண்டு வந்தது எவ்வளவு, இருபத்தி ஆறு. இருபத்தி ஆறு இங்கே உள்ளது. அடுத்தது கழுதை கொண்டு வந்தது முப்பத்தி இரண்டு. முப்பத்தி இரண்டு, இது ரெண்டையும் சேர்த்தனால் அல்லது ரெண்டையும் கூட்டினால் எவ்வளவு என்றது நம்ம புத்தகத்தில் உள்ளது. அதுதான் இருபதையும் முப்பதையும் கூட்டினால் ஐம்பது. அதாவது இந்த இருபதையும் இந்த முப்பதையும் சேர்த்தனால் எவ்வளவு, அதைத்தான் சொல்கிறாங்க. இருபதும் முப்பதும் சேர்ந்தால் ஐம்பது. பாருங்கள், பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது, இருபதையும் முப்பதையும் சேர்த்தனால் ஐம்பது. அடுத்தது ஆறும் இரண்டும் சேர்த்தால் எட்டு. இந்த இங்கே ஆறு விறகுகள் இருக்குது, இங்கே இரண்டு விறகுகள் இருக்குது. ஆறுடன் இந்த ரெண்டை சேர்த்தால் எட்டு, ஆறும் ரெண்டும் எட்டு. இந்த ஆறு, அடுத்தது ஏழு எட்டு, ஆறும் ரெண்டும் எட்டு. அப்போ இது ஐம்பது, இது எட்டு, ஐம்பத்தி எட்டு. ஓகேவா? எட்டு, ஆறும் இரண்டும் சேர்த்தால் எட்டு, முப்பதும் இருபதும் சேர்த்தால் ஐம்பது, ஆறும் ரெண்டும் சேர்த்தால் எட்டு. அப்போ ஐம்பத்தி எட்டு. ஐம்பத்தி எட்டு விறகுகள் மொத்தம், குதிரையும் கழுதியும் கொண்டு வந்தது ஐம்பத்தி எட்டு. இப்போ எப்படி கண்டுபிடித்தார்கள் தெரிஞ்சல்லவா? இதை நம்ம எழுதியும் பார்க்கணும். இப்போ நம்ம வந்து நம்ம இந்த குச்சிகளை வச்சு தான் பார்த்தோம், ஆனால் நம்ம எழுதி கண்டுபிடிக்க வேண்டும். எழுதி கண்டுபிடிப்பது தான் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. இருபது கூட்டல் ஆறு, முப்பது கூட்டல் இரண்டு, அதுக்கு கீழே சமம். இருபதும் கூட்டல் முப்பது எத்தனை, ஐம்பது. ஆறு கூட்டல் இரண்டு எட்டு. அப்புறம் ஐம்பதும் கூட்டல் எட்டு ஐம்பத்தி எட்டு. குழந்தைகளா, இருபத்தி ஆறையும் முப்பத்தி இரண்டையும் எண்களை எழுதி கூட்டுவது எப்படின்னு பார்க்கலாம்.
அதை வந்து பத்துக்கள் ஒன்றுக்கள் தனித்தனியாக பிரித்து புத்தகத்தில் எழுதியுள்ளோ அது போல அப்படி எப்படின்னு சொல்லித்தரேன் பாருங்க. ஒன்றுகள்ல ஆறு இரண்டு, அதாவது 26ல 6 ஒன்றுகள், 2 பத்துக்கள், 32ல 2 ஒன்றுகள், 3 பத்துக்கள். முதல்ல 6ம் 2ம், அதாவது ஒன்றுகள் உள்ள 6ம் 2ம் நம்ம கூட்டி பார்க்கலாம். 6ம் 2ம் எத்தனை? 6 முடிந்தால் 2 தான் எடுத்து செய்யணும். 6 முடிந்தால் அடுத்தது 7 8. அடுத்து இங்கே பாருங்க, 2டன் இந்த 3ஐ சேர்த்து வேண்டும். 3ஐ சேர்த்துங்க, 2 முடிந்தால் 3 4 58. இதுதான் புத்தகத்திலே வந்தது. நம்ம எப்படி பார்த்தோம், 2 பத்துக்கள் 3 பத்துக்கள் சேர்ந்தால் 5 பத்துக்கள் 50ன்னு சொன்னோம், 6 ஒன்றுகள் 2 ஒன்றுகள் சேர்ந்தால் 8ன்னு சொல்கிறோம், 50 கூட்டல் 8 58ன்னு நம்ம பார்த்தோம். அதையவே நம்ம இந்த மாதிரி சுலபமான முறையில் செய்யறதுக்கு இப்படி நம்ம பார்க்கணும். அடுத்து பாருங்க, புத்தகத்தில் பாருங்கள், அதன்பின் யானையும் ஒட்டகமும் விறகு கொண்டு வந்தன. யானையும் ஒட்டகமும் எவ்வளவு விறகு கொண்டு வந்திருக்கிறது பாருங்க. முதல்ல யானை கொண்டு வந்த விறகுகளை பாருங்கள், 2 கட்டு, திரும்ப தனித்தனியா விறகு எத்தனை இருக்குது, 1 2 3 4 5, 2 கட்டு 5, அதாவது 2 10 ஒரு 5 இருக்கு. எவ்வளவு விறகு கொண்டு வந்திருக்கு பார்ப்போமா, நமக்கு விறகு வைத்து பார்ப்போமா. முதலில் எத்தனை, 2 10 இருக்குது அல்லவா, 2 10, திரும்ப எத்தனை ஒன்று இருந்தது, 5 1, 5 1 தானே, 1 2 3 4 5, 5 1 2 10 5 1. அப்ப இது எத்தனையாச்சு சொல்லுங்க, 2 10க்கு எத்தனையாச்சு, 20 5 எவ்வளவு சொல்லுங்க, 2 10 5 1 அந்த புத்தகத்தில் எழுதி கொள்ளுங்கள். இனி அடுத்தது பாருங்கள், புத்தகத்தில் என்ன இருக்கு, ஒட்டகம் கொண்டு வந்ததையும் காண்பிச்சிருக்காங்க அல்லவா. ஒட்டகம் எத்தனை கொண்டு வந்திருக்கு, 3 கட்டு கொண்டு வந்திருக்கு. அப்புறம் எத்தனை ஒன்று கொண்டு வந்திருக்கு, 1 2 3 4 5 6 7, 7 ஒன்று கொண்டு வந்திருக்கு அல்லவா. 3 10 7 1 கொண்டு வந்திருக்கு. முதல்ல தான் 1 10 2 10 3 10, அடுத்தது 7 1, 1 2 3 4 5 6 7, 7 1, 3 10 7 1 எவ்வளவு என்று நீங்களே கண்டுபிடித்து எழுதுங்க பார்க்கலாம். அதை புத்தகத்தில் நீங்களே எழுதி குழந்தைகளை பாருங்க, புத்தகத்தில் யானை கொண்டு வந்ததையும் ஒட்டகம் கொண்டு வந்ததையும் நாம் இப்போ கண்டுபிடித்தோம். யானை கொண்டு வந்தது எவ்வளவாக நீங்க எழுதினீர்கள், 2 10 5 1 எவ்வளவு எழுதினீங்க, 25. அடுத்து ஒட்டகம் கொண்டு வந்தது எவ்வளவு எழுதியுள்ளீர்கள், 3 10 7 1 எத்தனை எழுதியிருக்கீங்க, 37. 25 யானை கொண்டு வந்ததும் 37 ஒட்டகம் கொண்டு வந்ததும். அவை கொண்டு வந்த விறகுகள் மொத்தம் எத்தனை, யானையும் ஒட்டகமும் சேர்த்து கொண்டு வந்த விறகுகள் சேர்த்து எவ்வளவு, மொத்தம் எத்தனை, அதை தான் பார்க்குறாங்க. கீழே பாருங்க எழுதியிருக்காங்க, எப்படி எழுதியிருக்காங்க, யானை கொண்டு வந்ததில் 2 பத்துக்கள், அதாவது 2 கட்டு விறகுகள் 2 பத்துக்கள், ஒட்டகம் கொண்டு வந்ததில் 3 கட்டுகள், அதாவது 3 பத்துகள் உள்ள 3 கட்டுகள். அப்போ 2 கட்டுகள் 3 கட்டுகள், 2 பத்துக்களும் 3 பத்துக்களும் சேர்ந்து ரெண்டு பேரும் கொண்டு வந்திருக்காங்க. 2 பத்துக்களுக்கு 20, 3 பத்துக்களுக்கு 30. அப்ப 20 கூட்டல் 30 சமம் எவ்வளவு, 50. அடுத்து பாருங்க, யானை கொண்டு வந்த ஒன்றுக்கள் எத்தனை, 5. ஒட்டகம் கொண்டு வந்த ஒன்றுக்கள் எத்தனை, 7. அப்போ 5 கூட்டல் 7 12. மொத்தம் அந்த 50ஐயும் இந்த 12ஐயும் சேர்த்த வேண்டும், அதுதான் 50 கூட்டல் 12. இதை நாம் சுலபமாக கூட்டுவதற்காக மீண்டும் அந்த 12ஐ 2ஆக பிரித்துள்ளார்கள். எப்படி, எத்தனை 10 எத்தனை 1 எழுதியிருக்காங்க,
ஐம்பது கூட்டல் பன்னிரெண்டு பத்து கூட்டல் இரண்டு அப்படி எழுதியிருக்காங்க. அப்போ ஐம்பது கூட்டல் பத்து கூட்டல் இரண்டு எத்தனை, ஐம்பது பத்து எத்தனை அறுபது, அறுபது கூட்டல் இரண்டு எத்தனை அறுபத்தி இரண்டு. இனி அடுத்த பக்கம் பாருங்கள், குழந்தைகளா யானை கொண்டு வந்த 25, ஒட்டகம் கொண்டு வந்த 37. யானை கொண்டு வந்தது 25, ஒட்டகம் கொண்டு வந்தது 37. இதை நம்ம கூட்டுறோம் பாருங்க. ஏதாவது முதல்ல ஐந்தையும் ஏழையும் கூட்டுறோம். ஐந்தையும் ஏழையும் கூட்டும்போது முதலில் ஏதாவது மதிப்பு குறைந்த எண்ணங்கள் எடுத்துக்கலாம். ஏழு கூட ஐந்து சேர்க்கிறோம். ஏழு முடிந்து எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு. இந்த பன்னிரெண்டு தான் திரும்ப இரண்டையும் மூன்றையும் கூட்டுறோம். இரண்டு மூன்றும் கூட்டும்போது இரண்டு கரல் எடுக்கிறோம். மூன்று முடிந்து நான்கு ஐந்து இப்படி எழுதுறோம். இது சரியான விடை அல்ல. இதை நம்ம சரியாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், இந்த பன்னிரெண்டுன்னு சொன்னால் இது ஒன்றுக்கு என்னது பத்துக்களா இல்லவா, இது பத்துக்கள் இது ஒன்றுக்கள், இந்த பத்துக்களை இந்த பத்துக்கள் கூடயே சேர்த்தோம். அதனால தான் நம்ம இந்த ஒன்றையும் இது கூடயே சேர்த்து போட்டுட்டேனா அப்போ ஐந்து கூட்டல் ஒன்று ஆறு ஓகேவா. நம்ம ஏற்கனவே நம்ம தான் சொல்லி கொடுத்துக்கிறோம். இங்கே வர்ற எண்ணெய் இந்த எண்ணெய் கூட நம்ம சேர்த்து கூட்டி எடுத்துக்கோம். யானை உணவிற்காக 18 பூசணிக்காய்களையும் மா 13 பூசணிக்காய்களையும் கொண்டு வந்தன. இரண்டும் சேர்ந்து கொண்டு வந்த பூசணிக்காய்கள் மொத்தம் எத்தனை, யானையும் மானும் கொண்டு வந்த பூசணிக்காய்கள் சேர்த்து மொத்தம் எத்தனை. அப்போ இதில் யானை கொண்டு வந்த பூசணிக்காய்கள் மொத்தம் எத்தனை சொல்லியிருக்காங்க, 18. அப்போ அந்த கட்டத்தில் எத்தனை எழுதணும், 18. இனி மான் கொண்டு வந்த பூசணிக்காய்கள் எத்தனை, 13. இனி இதை இரண்டும் சேர்த்து கொண்டு வந்த பூசணிக்காய்கள் எத்தனை, அதை தான் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிப்பதற்கு தான் பத்துக்கள் ஒன்றுக்கள் என்று எழுதியுள்ளது. பாருங்க இப்போ கிடைத்த விடை என்னது, இரண்டும் சேர்த்து கொண்டு வந்து எத்தனை, அந்த இவை இரண்டும் சேர்ந்து கொண்டு வந்த பூசணிக்காய்கள் அப்படிங்கிற கட்டத்தில் எழுத வேண்டும். ஓகேவா. இனி பாருங்கத்தில் முயல் 26 கேரட்டுகளும் குரங்கு 28 கேரட்டுகளும் கொண்டு வந்தன. அவற்றை ஒரு சரக்கு பையில் போட்டு வைத்தன. இப்பொழுது சரக்கு பயிர் உள்ள கேரட்டுகள் மொத்தம் எத்தனை, அதாவது சரக்கு பயிர்கள் மொத்தம் எத்தனை கேரட் இருக்கு, 26 கேரட்டும் இருக்கு 28 கேரட்டும் இருக்கு. ரெண்டையும் ஒன்றா ஒரு சரக்கு பயிர் போட்டிருக்காங்க. இது ரெண்டையும் சேர்த்து எவ்வளவு என்ன பண்ணணும்னா 26 28 கூட்டி நீங்கள் எழுதணும். அந்த கட்டத்தில் இதை ரெண்டையும் கூட்டி எழுதி நீங்கள் செய்து பார்க்கணும். ஓகேவா குழந்தைகளா. 103 பக்கத்தில் பாருங்க, தொலைவில். அது என்னது பார்த்துக்கோங்க, காவலர்களை ஏமாற்றி சர்க்கஸ்காரர்கள் ஒரு மானை பிடித்தனர். மான்கள் தங்களது கவலையை சிங்கராஜாவிடம் தெரிவிக்க முடிவு செய்தனர். சிங்கராஜாவை பார்க்க மான்கள் இரண்டு குழுக்களாக வருவதை நரிகள் பார்த்தன. இவ்வளவும் இவங்க காண்ட சுற்றி காவல் இருந்தும் இந்த காவலர்களை ஏமாற்றி அந்த சர்க்கஸ்காரர்கள் ஒரு மானை பிடிச்சிட்டாங்க. அந்த மானை பிடிச்சதுமே மான் கூட்டங்களை என்ன பண்ணுச்சு, நம்ம காட்டு ராஜாவோட சிங்கத்திடம் போய் நம்ம பிரச்சனையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க இரண்டு குழுக்களாக வந்தாங்க. ஒரு இடத்துலேருந்து ஒரு மான் கூட்டங்கள் ஒன்றாக வந்தது, வேறு இடத்துலேருந்து கொஞ்சம் மான் கூட்டங்கள் ஒன்றாக வந்தது. அது ஒவ்வொரு மான் கூட்டத்திலையும் எத்தனை எத்தனை மான்கள் இருந்தது நீங்களே பாருங்க, புத்தகத்தில் பாருங்கள். ஒரு மான் கூட்டத்தில் எத்தனை மான், இன்னொரு மான் கூட்டத்தில் எத்தனை மான்கள் அப்படின்றத நம்ம பாருங்கள். முதல் குழுவில் 12 மான்கள், அடுத்த குழுவில் 13 மான்கள். இனி கீழே தரப்பட்டுள்ளவற்றில் மான்களின் மொத்த எண்ணிக்கை ஆவது எது, அடையாளம் எடுங்கள். குழந்தைகளா, முதல் மான் கூட்டத்தில் எத்தனை மான்கள் இருந்தது, 12. இரண்டாவது மான் கூட்டத்தில் எத்தனை மான்கள் இருந்தது, 13. இது இரண்டும் சேர்ந்து மொத்த மான் கூட்டங்கள் எத்தனை, ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ரெண்டு பக்கத்திலிருந்து வந்த மான் கூட்டங்கள் ஒன்றாக சேர்ந்து ராஜாவை பார்த்ததாம். இந்த ரெண்டு மான் கூட்டங்கள் சேர்ந்தால் மொத்தம் எத்தனை மான் கூட்டங்கள் போயிருக்கும், ஒரே ஒரு மான் கூட்டம் 12, இன்னொரு மான் கூட்டம் 13. இது இரண்டும் சேர்ந்து ஒன்றாக போச்சு. அப்போ இரண்டும் சேரும் பொழுது எத்தனை மான்கள் இருக்கும்,
நீங்கள் ஒன்று செஞ்சு பார்க்கறது. நோட்டில் எழுதிங்க, முதல்ல 12 எழுதிங்க, கூட்டல் அடையாளம் போடுங்க, திரும்ப அதுக்கு கீழே 13 எழுதணும். அப்போ எழுதும் பொழுது நம்ம ஏற்கனவே நான் எழுதி காண்பித்தது போல தான் 10களுக்கு நேர் 10கள், 1களுக்கு நேர் 1. 12 13, இதில் 12 எது 1, 2 1. எத்தனை 10? 1 10. ஓகே, அடுத்து 13 பாருங்கள். 13 எது 1? 3. இந்த 3 எங்கே எழுதணும்? மேலே இருக்கிற 1களுக்கு நேர் எழுதணும். மேலே எத்தனை 1கள் இருந்தது? அந்த 2 1களுக்கு நேர், கீழே 3 1களை எழுதணும். 1 10க்கு நேராக இந்த 1 10 எழுதணும். அப்போ 12 கூட்டல் 13 2க்கு நேராக 3, 1க்கு நேராக 1. ஓகே, இனி எழுதி நீங்கள் அதை மொத்தம் எத்தனை கண்டுபிடிக்க பார்க்கலாம். ஓகே, கண்டுபிடிச்சிங்களா? இனி அந்த கண்டுபிடித்த விடை இருக்குது அல்லவா, அந்த விடை எந்த இடத்தில் இருக்கிறதுன்னு புத்தகத்தில் கேட்டிருக்காங்க. அதாவது புத்தகத்தை பாருங்க, கீழே தரப்பட்டுள்ளவற்றில் மான்களின் மொத்த எண்ணிக்கை ஆவது எது? டிக் அடையாளம் எடுங்கள். அதாவது கீழே கொடுத்துருக்கிறதுல மான்களுடைய அந்த கூட்டத்துடைய மொத்த எண்ணிக்கை கீழே கொடுத்துருக்கிறதுல எதுக்கு சமமாக இருக்குதோ, அதாவது எது சரியாக பொருந்தோ அதற்கு டிக் அடையாளம் இட வேண்டும். ஆமாம், அந்த கீழே என்ன கொடுத்துள்ளார்கள் அதை ஒரு புத்தகத்தில் பாருங்க. 20க்கு குறைவாக 20 20க்கு அதிகம். மொத்த மான்களின் எண்ணிக்கை நீங்கள் கூட்டி வச்சுருக்கீங்களவா, அது வந்து 20க்கு குறைவாக இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது கேட்டிருக்காங்க 20 தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வட்டத்தில் என்ன போட்டிருக்காங்க? 20 தான் இருக்குது. இனி மூன்றாவது வட்டத்தில் என்ன போட்டிருக்காங்க? 20 விட அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை நம்ம பார்க்கலாம். எப்படி தெரியுமா? இப்போ உங்களுடைய கையில் எழுதியிருக்க விடையை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுருங்க. இப்போ நான் இங்கே உங்களுக்கு நான் காண்பித்து தரேன். அதில் நீங்கள் கண்டுபிடித்த விடை எங்கே வருது நீங்களே கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். இப்போ பாருங்க, பாருங்க இந்த எண்களில் நீங்கள் எழுதின அந்த விடை வந்து இந்த எண்களில் எந்த நிறத்தில் உட்பட்டிருக்குதுன்னு பாருங்க. அதாவது முதல் நிறத்தில் உட்பட்டிருந்தால் நீங்கள் எழுதின விட இந்த முதல் நிறம் உள்ள எண்களில் இருந்தால் புத்தகத்தில் முதல் வட்டத்தை ரைட் அடையாளம் கொடுங்க. இனி அதாவது நீங்கள் எழுதின விடை இரண்டாவது நிறமுள்ள விடையாக இருந்தால் புத்தகத்தில் உள்ள இரண்டாவது வட்டத்தை டிக் கொடுங்க. அடுத்தது நீங்கள் எழுதின விடை மூன்றாவது நிறம் கொடுத்துள்ள எண்களில் உட்பட்டிருந்தால் புத்தகத்தில் உள்ள மூன்றாவது வட்டத்தை டிக் அடையாளம் கொடுங்க. உங்களுடைய விடை எந்த நிறத்தில் இருக்கிறதோ அந்த நிறத்திற்கு உட்பட்ட வட்டத்தில் நீங்கள் டிக் அடையாளம் கொடுக்க வேண்டும். முதல் நிறம் புத்தகத்தில் உள்ள முதல் வட்டம், இரண்டாவது நிறம் வந்து புத்தகத்தில் உள்ள இரண்டாவது வட்டம், மூன்றாவது நிறம் வந்து புத்தகத்தில் உள்ள மூன்றாவது வட்டம். இனி புத்தகத்தில் பாருங்க, ஊகித்து கூறுங்கள், சரியானவற்றிற்கு டிக் அடையாளம் இடுங்கள். 38 23 சேர்ந்தால் நீங்கள் 38 23 நோட்டில் எழுதி கூட்டி பார்க்க வேண்டும். அப்படி கூட்டி பார்த்த கிடைத்த விடை 60க்கு குறைவா இருந்தால் அங்கே டிக் அடையாளம் விட வேண்டும். விடை 60 இரண்டாவதில் டிக் அடையாளம் விட வேண்டும். அடுத்து 60க்கும் அதிகம், நீங்கள் கூட்டி சேர்த்த விடை வந்து 60க்கு அதிகமாக இருந்தால் இந்த 60க்கு அதிகம் என்ற இடத்தில் டிக் அடையாளம் விட வேண்டும். அப்படி உங்களுடைய விடை அதாவது 38 23 சேர்த்து கிடைத்த விடை இந்த 3 எதற்கு பொருந்துதோ அதற்கு டிக் அடையாளம் இட வேண்டும். அதே போலதான் 16 55 கூட்டி பார்க்க வேண்டும். அதனுடைய விடையும் அதற்கு நேரே உள்ள 70க்கு குறைவு 70 70க்கு அதிகம் இதில் எது சரியோ அதில் அடையாளம் இட வேண்டும். அடுத்தது அதே போலதான் 46 18 இதையும் கூட்டி நீங்கள் பார்க்க வேண்டும். கூட்டி பார்த்த பிறகு 60க்கு குறைவு 60 60க்கு அதிகம் இதில் எதில் உங்கள் விடை பொருந்துகிறதோ அதற்கு டிக் அடையாளம் இட வேண்டும்.
ஓகேவா? இந்த அடுத்த பக்கத்துக்கு பாருங்க. அக்கிரமக்காரர்களை விரட்ட வேண்டும், இனியும் பயந்து வாழ முடியாது. காவலர்கள் ஒன்று சேர்ந்தார். தேனிப்படையும் உளவிப்படையும் வந்தது. எல்லோரும் காட்டு எல்லையை நோக்கி சென்றனர். கூட்டத்துடன் வருகின்ற விலங்குகளையும் தேனீக்களையும் கண்ட அக்கிரமக்காரர்கள் திடுக்கிட்டனர். அவர்கள் தப்பித்தோ பிழைத்தோ என்று ஓடினர். அந்த அக்கிரமக்காரர்களை வெட்டுறதுக்கு காட்டு விலங்குகள் எல்லாமே ஒன்று கூடுச்சு. ஏன்னா இந்த காவலாக இருக்கும் பொழுது கூட ஒரு மான அவங்க பிடிச்சிட்டாங்க அல்லவா. அதனால இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, எல்லா விலங்குகளும் ஒன்று சேர்ந்து அந்த அக்கிரமக்காரர்களை விரட்டுறதுக்காக வந்தாங்க. இவங்க கூட தேனி படையும் உலகப்படையும் இவங்க எல்லாரும் சேர்ந்து விரட்டினாங்க. அக்கிரமக்காரர்கள் என்ன பண்ணாங்க, தப்பிச்சோ பிழைச்சோ சொல்லி எல்லாரும் காட்டை விட்டு ஓடி போயிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா, பார்த்தீங்களா, நீ ஓடிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. எதிரிகளை அடிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க இவங்க எல்லாரும், எல்லாரும் ஒன்று சேர்ந்து விரட்டினாங்க. அப்பொழுதுதான் அவங்கள விரட்டப்படுச்சு. இனி புத்தகத்தில் பாருங்க, ஒரு செயல்பாடு இருக்கு, அதை ஒன்று பார்ப்போம். ஒரே விடை, எந்தெந்த இரண்டு எண்களை கூட்டினால் ஒரே விடை கிடைக்கும், எந்தெந்த இரண்டு எண்களை கூட்டினால் ஒரே விடை கிடைக்கும். புரிஞ்சுங்களா? கீழே இருக்கிற எண்களில் இரண்டு எண்களை, அதாவது எந்தெந்த இரண்டு எண்களை கூட்டினால் ஒரே விடை கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? அப்போ நீங்கள் அந்த விடை ஒரு எண்ணுடைய கூட இன்னொரு எண்ணையும் கூட்டி சேர்த்து பார்த்துட்டே இருக்கும். இந்த கணக்கை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்த பக்கம் பாருங்கள், 105 பக்கத்தில் சரி எது கண்டுபிடிப்போம். ராகுல் 15 நெல்லிக்காய்களும் சுனில் 6 நெல்லிக்காய்களும் அபிவிற்கு கொடுத்தார்கள். இப்பொழுது அபுவிடம் எத்தனை நெல்லிக்காய்கள் உள்ளன? இந்த வினாவிற்கு சில குழந்தைகள் செய்த கணித செயல்பாட்டை பாருங்கள். அதாவது ராகுல் கட்டிருக்கிற 15 நெல்லிக்காய்களும் சுனில் கட்டிருக்கிற 6 நெல்லிக்காய்களையும் சேர்த்தால் எத்தனை நெல்லிக்காய்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவர்கள் ஒவ்வொரு நண்பர்களும் ஒவ்வொரு விதமாக கணக்கு செய்திருக்கிறார்கள். அது அவங்க புத்தகத்தில் இருக்குது. அதில் எது சரின்னு நீங்கள் பாருங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு விடை கிடைச்சிருக்கிறது. எல்லா விடையும் சரியானா இல்லை, ஒரு விடை மட்டும்தான் சரி. அது எந்த விடை அப்படின்னு தெரியணும்னா நீங்கள் உங்களுடைய முறையில் இந்த 15 ஆறு சேர்த்து பார்க்கணும். அதை சேர்த்து பார்த்து என்ன விடை வருதுன்னு பாருங்கள். உங்கள் விடை கூட எந்த விடை சேர்ந்து வருதுன்னு பாருங்கள். அவங்க தான் அதை சரியாக செஞ்சுருக்காங்க. நான் குழந்தைகளா, இப்போது நம்ம இந்த பாடத்தினுடைய கடைசி பாகத்தில், அதாவது 105 பக்கத்தில் செய்து பார்ப்போம் அப்படின்னு சில செயல்பாடுகள். இந்த செய்து பார்ப்போம் செயல்பாடை நீங்கள் சொந்தமாக செய்ய வேண்டியது. அதாவது நம்ம இந்த பாடத்தை படித்து பார்த்தது இருந்ததில் இந்த செயல்பாடு முறை தான் நம்ம செஞ்சுருக்கிறோம். இதனுடைய எல்லா கணக்குகளையும் நீங்கள் சொந்தமாக செய்து பார்க்கணும். ஓகேவா? அப்படி செய்து பார்த்து நீங்கள் உங்கள் ஆசிரியருக்கு அனுப்பிவிடுங்க. நம்ம மீண்டும் அடுத்த வகுப்பில் நம்ம சந்திப்போம். ஓகேவா? நன்றி, வணக்கம்.